वेलकम टू गेम्स ऑफ फन टू माय सेल्फ रम्या एंड शी संजय இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சேலஞ்ச் மீட்டிங் பார்க்க போறோம் ஐசி இன்ஜின்ஸ்ல இருந்து சாதனை சொல்றோம் ஓகே ஆட்டோ சைக்கிள் டிசி சைக்கிள் அண்ட் டுவல் சைக்கிளோட தியரி டயகிராம் அண்ட் டிஎஸ் டயகிராம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஆட்டோ சைக்கிள் நம்ம இந்த மூணு ப்ராசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன நாம பேசணும் ஆட்டோ சைக்கிள்ல வந்து கம்ப்ரஷன் நடக்கும் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் நடக்கும் அதுக்கு அப்புறம் ஹீட் அடிஷன் ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் நடக்கும் அதே மாதிரி ஹீட் ரிஜெக்ஷனும் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கும் நம்மள ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் நடக்கும் இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோ சைக்கிளோட ஸோ அதே மாதிரி தான் டீசல் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஆட்டோ சைக்கிள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ சைக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்ரஷன் அப்போ வந்து கம்ப்ரஸ் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அப்படிங்கும்போது கம்ப்ரஷன் அப்போ என்ன ஆகும்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா ஸோ வந்து 1 to 2 வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் சொல்றாங்க செகண்ட் என்ன சொல்றாங்க ஹீட் அடிஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் வால்யூம் போது இங்க இருக்கு அப்ப எதுக்கு கான்ஸ்டன்டா அப்ப 2 to 3 வந்து ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அது வந்து என்ன சொல்றாங்க ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க அப்ப எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கும் போது எக்ஸ்பேண்ட் ஆகும் போது ஹை பிரஷர் வந்து நம்ம கம்மியாகும் அப்ப என்னன்னா பிரஷர் டிக்ரீஸ் ஆகும் இது வந்து 3 to 4 ப்ராசஸ் எக்ஸ்பான்ஷன் அப்புறம் லாஸ்ட்ல வந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகும் ஹீட் ரிஜெக்ட் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம்ல அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம்ல வந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகுது அப்போ இது வந்து ஹீட் ரிஜெக்ஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்போ இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் இது வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் இது வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் இதுதான் என்ன சொல்றோம்னா ஆட்டோ சைக்கிள் பிவி டயக்ராம் ஸோ ஆட்டோ சைக்கிள் என்ன நடக்குதுன்னா ஹீட் அடிஷனும் ஹீட் ரிஜெக்ஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதே டிஎஸ் டயக்ராம் பார்க்கலாம் டிஎஸ் டயக்ராம் அதே தான் டிஎஸ் டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் வந்து ஐசென்ட்ரோபிக் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் பார்த்தோம் அப்போ என்ட்ரோபிக் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்போ வந்து 1 to 2 வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்ல வரேன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் ஹீட் அடிஷன் ஆகும் போது என்ன ஆகும்னா 2 to 3 வந்து ஹீட் அடிஷன் சொல்கிறாங்க கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் அதுக்கப்புறம் 3 to 4 என்ன சொல்ல வராங்கன்னா எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் அப்போ ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் என்ன வரும் இது கான்ஸ்டன்ட்டாக வரும் என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் ஆகும் அப்போ 3 to 4 வந்து என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் அப்புறம் 4 to 1 அதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பான்ஷன் வந்து ப்ரெஷர் கம்மியாகுது ப்ரெஷர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்போ டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா கம்மியாகும் அப்போ டயக்ராம் வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து டிஎஸ் டயக்ராம் வரும் இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் சாரி இது வந்து கம்ப்ரஷன் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் இது வந்து ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இது ஹீட் ரிஜெக்ஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இது என்ன சொல்ல வராங்கன்னா ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ஸோ இங்கே என்ட்ரோபிக் கான்ஸ்டன்ட் வச்சு சொல்கிறாங்க டிஎஸ் டயக்ராம் ஏன்னா ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ஸோ ஹீட் அடிஷன் ஹீட் ரிஜெக்ஷன் வந்து கர்வ் வரும் இந்த இடத்துல வந்து எதுக்கு லைனாக வரும்னா எது கான்ஸ்டன்ட்டாக வரும்னா வால்யூம் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் சொல்கிறாங்க ஸோ வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக வரும் மற்ற ரெண்டு கர்வ் லைன்ஸில் வரும்னு சொல்கிறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டோ சைக்கிளுக்கான டிஎஸ் அண்ட் பிவி டயக்ராம் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன ஓட்டோ சைக்கிளில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கம்ப்ரஷன் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பான்ஷன் அதுக்கப்புறம் வந்து வால்யூம் அதாவது ஹீட் அடிஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் 4 ப்ராசஸ் நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ரெண்டுமே வந்து எதில் நடக்குது அப்படின்னா ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அண்ட் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் 4 ப்ராசஸ் நடக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிவி டயக்ராம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 to 2 வந்து என்ன அப்படின்னா ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் ஸோ ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன்னா நமக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ 1 to 2 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அதுக்கப்புறம் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் ஸோ ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அதாவது 2 to 3 அதுக்கப்புறம் 3 to 4 என்னன்னா எக்ஸ்பான்ஷன் தட் இஸ் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் அப்புறம் வந்து இது எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகணும் ஸோ வந்து ரெடியூஸ் ஆகுது அதுக்கப்புறம் 4 to 1 வந்து ஹீட் ரிஜெக்ஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அதே வந்து பேரலாக அதே வந்து நம்ம டிஎஸ் டயக்ராம் பார்க்கும்போது அதே தான் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ஹீட் அடிஷன் அண்ட் ரிஜெக்ஷன் ஸோ டிஎஸ் டயக்ராம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து 1 to 2 வந்து நமக்கு ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அதுக்கப்புறம் 2 to 3 வந்து நமக்கு அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் 3 to 4 வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் அண்ட் 4 to 1 வந்து ஹீட் ரிஜெக்ஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் வால்யூமில் V2 = V3 சொல்லலாம் அதே மாதிரி இந்த இடத்துல V1 = V4 சொல்லலாம் ஸோ சேம் இதே தான் எங்கே S2 = S4 S2 = S1 சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து நான் ஆட்டோ சைக்கிளோட பிவி டயக்ராம் அண்ட் டிஎஸ் டயக்ராம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டீசல் சைக்கிள் பார்க்க போகிறோம் டீசல் சைக்கிளும் சேம் கம்ப்ரஷன் ஹீட் அடிஷன் எக்ஸ்பான்ஷன் ஹீட் ரிஜெக்ஷன் 4 ப்ராசஸ் இருக்கும் ஸோ டீசல் என்ன பண்ண போகிறோம்னா
ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் சோ இந்த மூணு சைடுல பாத்தீங்கன்னா ஹீட் ரிஜெக்ஷன் வந்து மோஸ்டா கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் இருக்கும் இது கான்ஸ்டன்ட் வால்யூம் இது கான்ஸ்டன்ட் வால்யூம் இது கான்ஸ்டன்ட் வால்யூம் சோ இங்க வந்து என்ன பண்ணோம்னா ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இங்க வந்து ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர்னா டீசல் சைக்கிள் கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் ஆட்டோ சைக்கிள் சோ இங்க ஹீட் ரிஜெக்ஷன் எப்படி நடக்கும்னா ஹீட் ரிஜெக்ஷன் நான் சொல்லிருந்தேன் ஏற்கனவே ஹீட் ரிஜெக்ஷன் மூணுக்குமே வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் சோ அப்ப இந்த இடத்துல பிவி டயக்ராம் எப்படி வரையணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ரஷன் சொல்லிருக்காங்க சோ கம்ப்ரஷன் சொல்லிருக்கும் போது சேம் அதே வரும் 1 to 2 கம்ப்ரஷனால பிரஷர் வந்து இன்கிரீஸ் ஆகும் சோ 1 to 2 வந்து பிரஷர் இன்கிரீஸ் ஆகுது செகண்ட் என்ன சொல்லிருக்காங்கனா கான்ஸ்டன்ட் பிரஷர் போது எப்படி வரும் பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்ப 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் இது வந்து ஐசோட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் இது வந்து ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பான்ஷன் போது எல்லாம் ஆகும் பிரஷர் வந்து கம்மியாகும் அப்போ பிரஷர் கம்மியாகும் சோ இந்த இடத்துல வந்து ஐசோட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் சொல்லிருக்காங்க அடுத்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் அப்ப வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும் சோ வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா வரும் சோ 3 to 4 4 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் சோ இத வந்து பிவி டயக்ராம் டீசல் சைக்கிள் சொல்றோம் சோ டீசல் சைக்கிள்ல அதே மாதிரி தான் ஆனா என்னன்னா அதாவது ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் இருக்குது பட் என்னன்னா ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் ரிஜெக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் சோ இங்க எல்லாத்துலயுமே வந்து ஹீட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் ஆனா டீசல் சைக்கிள்ல ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கறதுனால நமக்கு 1 கம்ப்ரஷன் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன்னால 1 to 2 வந்து நமக்கு பிரஷர் இன்கிரீஸ் ஆகும் அதுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் அடிஷன் வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர்ங்கறதுனால 2 to 3 வந்து ஹீட் அடிஷன் process 3 to 4 வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் பிரஷர் ரிடூஸ் ஆகுது 4 to 1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் சோ 4 to 1 வந்து ஹீட் ரிடக்ஷன் ஆகுது சோ இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர்னால 2 to 3 process வந்து P2 = P3 நடுவோம் சேம் அதே மாதிரி இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷனால V1 = sorry V1 = V4 நடுவோம் இப்போ வந்து TS டயகிராம் பார்க்கலாம் சோ TS டயகிராம் ஒண்ணே என்ன சொல்லிருக்காங்க ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அப்ப ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன்னா என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கும் அதனால 2 to 3 வந்து என்ன சொல்லிருக்காங்கனா டெம்பரேச்சர் வந்து பிரஷர் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிருக்காங்க சோ டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகும் 2 to 3 அதுக்கு அப்புறம் 3 to 4 3 to 4 என்ன சொல்லிருக்காங்கனா ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் அப்ப என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கும் அடுத்து என்ன சொல்லிருக்காங்கனா கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்லிருக்காங்க சோ கான்ஸ்டன்ட் வால்யூம் போது டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகும் சோ இது என்ன சொல்றாங்கனா ஹீட் ரிஜெக்ஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் இது வந்து எக்ஸ்பான்ஷன் என்ட்ரோபி சோ இதுமே அதே மாதிரி தான் இது வந்து ஹீட் ரிஜெக்ஷன் சொல்றாங்க 1 to 2 வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் சோ என்ட்ரோபிக்கு வந்து இதா இருக்கு அதுக்கு அப்புறம் 2 to 3 வந்து ஹீட் அடிஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் பிரஷர் 3 to 4 வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ஐசென்ட்ரோபிக் என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்டா இருக்கு 4 to 1 வந்து அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் ஆகுது சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா S3 = S4 என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருந்தால S3 = S4 இங்க S1 = S2 நெக்ஸ்ட் வந்து டுவல் சைக்கிள் பார்க்கலாம் டுவல் சைக்கிள் என்ன சொல்ல வரோம்னா சேம் கம்ப்ரஷன் ஹீட் அடிஷன் அப்புறம் எக்ஸ்பான்ஷன் அப்புறம் ஹீட் ரிஜெக்ஷன் ஹீட் ரிஜெக்ஷன் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் மூணுமே வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் தான் கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் ஹீட் அடிஷன் வந்து இங்க டுவல் சைக்கிள்னால இதுவும் வரும் ஆட்டோ வரும் டீசல் வரும் ஆட்டோல என்ன இருக்கு ஹீட் அடிஷன் வால்யூம் இருக்கு டீசல்ல பிரஷர் இருக்கு அப்ப வந்து வால்யூம் வரும் பிரஷர் வரும் சோ இப்ப டயகிராம் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ரஷன் ப்ராசஸ் பிவி டயக்ராம் ஃபர்ஸ்ட் கம்ப்ரஷன் போட்டா நமக்கு என்ன வரும்னா பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும் கம்ப்ரஷன்ல அப்போ 1 to 2 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் வால்யூம் போது வால்யூம் கான்ஸ்டன்ட் ஆகும் 2 to 3 கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அகைன் ஒரு ஹீட் அடிஷன் இருக்கு கான்ஸ்டன்ட் பிரஷர் அப்போ கான்ஸ்டன்ட் பிரஷர்ல எப்படி வரும் கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் அடிஷன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பான்ஷன் போது என்ன ஆகும்னா பிரஷர் கம்மியாகும் அப்போ 4 to 5 வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து இந்த கான்ஸ்டன்டா இருக்கும் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் ஸோ இதுதான் பிவி டயக்ராம் ஆஃப் டிசி சைக்கிள் சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம்னா V2 = V3 அதே மாதிரி இந்த இடத்துல P3 = P4 இந்த இடத்துல V1 = V5 இதுதான் வந்து டியூவல் சைக்கிள் பிவி டயக்ராம் ஆஃப் டியூவல் சைக்கிள் ஸோ டியூவல் சைக்கிள் அப்படின்னா ஆட்டோ சைக்கிள் அண்ட் டீசல் சைக்கிள் ரெண்டும் கம்பைன் பண்ணி வரதான் அந்த டியூவல் சைக்கிள் ஸோ இங்கே என்ன நடக்கும்னா ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அதுக்கப்புறம் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் வந்து ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன்
heat rejection and constant volume சொல்லிருக்காங்க சோ 1 to 2 process வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அதுக்கு அப்புறம் ஹீட் அடிஷன் அட் தி கான்ஸ்டன்ட் வால்யூம் வால்யூம்க்கு வந்து இதா இருக்கு அதுக்கு அப்புறம் 3 to 4 வந்து ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் சோ பிரஷர் இதா இருக்கு 4 to 5 வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் சோ பிரஷர் வந்து இங்க ரிடூஸ் ஆயிருக்கு அதுக்கு அப்புறம் 5 to 1 அப்படி வந்து கான்ஸ்டன்ட் ஹீட் ரிஜெக்ஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சோ v1 is equal to v2 சொல்லி பாருங்க v2 is equal to v3 இங்க வந்து இது கான்ஸ்டன்ட் பிரஷர்ங்கறனால p3 is equal to p4 சோ இதுதான் வந்து டியூவல் சைக்கிளோட p டயகிராம் சோ இப்போ நெக்ஸ்ட் டிஎஸ் டயகிராம் பார்க்கலாம் டிஎஸ் டயகிராம் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷனால 1 to 2 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் அதுக்கு அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் அடிஷன் அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் 2 to 3 அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்றாங்க கான்ஸ்டன்ட் வால்யூம் அதுக்கு அடுத்து கான்ஸ்டன்ட் பிரஷர் கான்ஸ்டன்ட் பிரஷர்னா 3 to 4 வரை வரும் அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா என்ட்ரோபிக் கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ட்ரோபி இன்கிரீஸ் ஆயிருக்கு கான்ஸ்டன்ட் பிரஷர் என்ட்ரோபி டிகிரீஸ் ஆயிருக்கு அதுக்கு அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா 3 to 4 அதுக்கு அடுத்து எக்ஸ்பான்ஷன் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் சொல்ல வராங்க அப்ப என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கு 4 to 1 ஓ சாரி 4 to 5 அதுக்கு அடுத்து என்னன்னா லாஸ்டா வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் 5 to 6 கான்ஸ்டன்ட் வால்யூம் சரி 5 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஹீட் அடிஷன் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் இது கான்ஸ்டன்ட் வால்யூம் சோ இந்த டிஎஸ் டயகிராம் ஆஃப் டுவல் சைக்கிள் சொல்லுவாங்க ஓகே சோ இங்க வந்து சவாலஞ்ச் வீக் கேம்ல ஐசி இன்ஜின்ஸோட சைக்கிள்ஸ் பத்தி பார்த்தோம் அதோட ப்ரொஃபைல் அப்படி போட்டோம் தேங்க் யூ